வணக்கம், வெல்கம் டு தினபடி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காராமணி வடை. காராமணி சுண்டல் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு அதே காராமணி வச்சு நான் இன்றைக்கி வடை பண்ணி காமிக்கிறேன். இதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு காராமணி எடுத்துட்டுருக்கேன், வெள்ளை காராமணி. அதை ஓவர் நைட் சோப் பண்ணி நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுட்டுருக்கேன். இப்போது இதை வந்து நல்லா வடிகட்டிக்கலாம். எக்ஸஸாக இருக்கிற வாட்டர்லாம் தண்ணியெலாம் வடிகட்டிட்டு இதை நம்ம ஒரு மிக்சி ஜாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். மினிமம் 10 hours ஊற வைக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். இதோட நம்ம ஒரு துண்டு இஞ்சி, 2-3 பச்சை மிளகா, 1 வரமிளகா, புதினா இலைகள், இது கொஞ்சம் போட்டால் ரொம்ப வாசனையாக இருக்கும், பூண்டு 2-3, இதெல்லாம் போட்டு தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம குறை குறைப்பாக தண்ணியே விடாமல் இதை அரைச்சின்னு வரலாம். இதோ இந்த வடை மாவு ரெடி ஆகிடுத்து. இதோட கூட நம்ம ஒரு 2 tablespoons அளவுக்கு அரிசி மாவு பைண்டிங்க்காக ஆட் பண்ணுறோம். ஜீரகம் 1 tablespoon அளவுக்கு, கொஞ்சம் பெருங்காயம், அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணது, இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம இஞ்சி பூண்டெல்லாம் கொஞ்சம் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம், அப்போ தான் இந்த வாயு தொல்லையெல்லாம் இல்லாமல் இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலை இலைகள் போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடாகிடுதான்னு பார்க்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே நம்ம இதை வடையை பொறிச்சானா தான் நல்லா உள்ளெல்லாம் வெந்து பொரியும். இதை நல்லா உள்ளங்கையில் எண்ணெயை தடவிட்டு இந்த மாதிரி வடை ஷேப்பில் பண்ணி நடுவில் ஒரு ஓட்டை போட்டு அப்போ தான் ஈவனாக ஃப்ரை ஆகும். அதுக்காக இந்த மாதிரி ஓட்டை போட்டு ஒவ்வொரு பேட்சாக நம்ம 2-3 வடையாக ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இது ரொம்ப மொறுமொறுன்னு ரொம்ப கிறிஸ்பியாக வரும். நம்ம கடைகளில் கிடைக்கும் இல்லையா மசால் வடை, அதுவே தோற்று போகிற அளவுக்கு ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும். அதே சமயம் இஞ்சி புதினா பூண்டெல்லாம் போட்டுருக்கிறதுனால ரொம்ப வாசனையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த காராமணி வடை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தினப்படி சமையல் சேனல் பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.